ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு செடிங்க, பூ வகை. அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இருக்குது, பூஜைக்கெலாம் ரொம்பவும் உகந்தது. அதே சமயத்தில் மூலிகை செடியும் கூட. இங்கே பாருங்கள், அது என்ன செடின்னு தெரியாதவங்க பாருங்கள். இதனுடைய பேர் வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு வகை செடி எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. இதனுடைய யூசேஜ் நிறைய இருக்குதுங்க. இந்த பூ வந்து நம்ம பறித்து, இங்கே நிறைய வந்திருக்கு நம்ம வீட்டில், எதிரில் கோயிலெலாம் இருக்குதுங்க. நாங்கள் பறித்து இதை கட்டி கொடுப்போம். இந்த மாதிரி இந்த பூ நம்ம பறித்து மகாலட்சுமிக்கு, இந்த மாதிரி நம்ம இந்த பூவை பறித்து மகாலட்சுமிக்கு கட்டி போடும்போது நம்ம நினைச்சது நிறைவேறுங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்ததுங்க. இதன் பேரே உங்களுக்கு தெரியும், நித்திய கல்யாணின்னு சொல்லிட்டு. இந்த பூவை வந்து நம்ம பறித்து வேஸ்ட் பண்ணாமல் மாலையாக கட்டி போடலாம். அடுத்ததை வந்து புற்றுநோய் கிருமிகள், அதாவது நிறைய பேருக்கு இப்போ கேன்சர் எந்த பார்ட்டில் வருதுன்னே தெரியலைங்க. குடலில் வருது, தொண்டையில் வருது, வயிற்றுக்கு அடிப்பகுதியில் வருது, கர்ப்பப்பையில் வருது, நிறைய பேருக்கு ஒரு ஒரு பாட்டில் வருதுங்க. இப்போ நிறைய பழக்க வழக்கங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க, இதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கேன்சர் வருதுங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து முக்கியமான தீர்வு இந்த பூ. இது என்ன செய்யணுன்னா, இந்த பூவு டெய்லி ஒரு 10 பூ, அப்படி இல்லைனா வாரத்துக்கு 2 நாள் ஒரு 10 பூ எடுத்து நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில் காய்ச்சிடுங்க. காய்ச்சிட்டு அரை டம்ளர் வரணும், எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் பூ மட்டும்தான். இந்த பூ வந்து ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமானதுங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது, இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு 10 பூ நீங்கள் எடுத்து நல்ல ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 200 மில்லி ஒரு டம்ளர் தண்ணியில் நல்ல ஒரு 10 பூ போட்டு கொதிக்க வச்சுட்டு வீக்லி 2 times நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் செல்கள் வந்து உருவாவதையும் தடுக்கும், வந்ததையும் க்யூர் பண்ணும். அதாவது ரெண்டு விதமான செய்யும். அதாவது புற்றுநோய் செல் வந்து நம்ம உடம்பில் வந்து உற்பத்தி ஆகும் இல்லைங்களா, அதையும் தடுக்கும். ரெண்டாவது வந்த நோயையும் க்யூர் பண்ணும். அதை தான் இதனுடைய மெயின் வேலை. அடுத்ததான் வந்து இந்த பூவை வந்து நான் மாலை கட்டி மகாலட்சுமிக்கு, நீங்கள் மல்லிகைப்பூ மாலை எத்தனையோ மாலை இருக்குங்க, நம்ம ஒயிட் கலர் பூ, இந்த பூ வந்து நீங்கள் கட்டி நீங்கள் மகாலட்சுமிக்கு நீங்கள் போட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில், அவ்வளோ அதாவது நினச்சது நடக்கும். நீங்கள் கேட்டது கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வேண்டி போடுறீங்களோ அப்படியே நடக்குங்க. பூ அவ்வளோ அருமையானது. நான் அப்படி தாங்க செய்கிற வெள்ளிக்கிழமையான இந்த வெள்ளை மலர்கள், வெள்ளை வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்தாமரைன்னு சொல்லுவாங்க, வெண்தாமரை பிடிக்கும். அதே மாதிரி மல்லி, இதெல்லாம் வெள்ளை கலர் பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பூவை பறித்து நல்லா வந்து மாலையாக கட்டி நீங்கள் மகாலட்சுமிக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா, அப்படி இல்லை வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னீங்களே, அதுவும் தப்பு இல்லை. காமாட்சி விளக்கு கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும், நினச்சது எல்லாமே நடக்குங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த இலையை வந்து நீங்கள் பறித்து ஸ்கின்னு, ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வரும், ஸ்கின்னில் வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க, தத்ததாக வரும், கருப்பு கருப்பாக வரும், கரும்படைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை வெள்ளை வெள்ளையாக டாட்ஸ் டாட்ஸாக வரும் பாருங்கள். அதுக்கு எல்லாமே இந்த இலையை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணி பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் நோயும் சரியாகுங்க. இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது இந்த நித்திய கல்யாணியில். நீங்கள் பேரே பார்க்கலாம், நித்திய கல்யாணி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நித்திய கல்யாணி பூவை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸு, இந்த இலையும் பூவும் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கலர் இருக்குது, வாங்க காட்டுறேன். எங்கள் தோட்டத்தில் இங்கே பாருங்கள், மழை வந்ததுனால செடியெல்லாம் வெயிட் ஆகி அப்படியே படுத்துட்ருக்கு. இந்த கலரும் இருக்குது பாருங்கள், இதுவும் சேம் பயன்தாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரெண்டு கலருமே எடுத்து ரெண்டுமே கலந்து கட்டி போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கலரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோங்க, இந்த பூவை நீங்கள் பறித்து மகாலட்சுமிக்கு ஓ மகாலட்சுமி நமகன்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ மாற்றம் ஏற்படுங்க. குடும்பத்தில் நிறைய வீட்டில் பிரச்சனைங்க, அதாவது நிம்மதி இல்லை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, சரியாக படிக்கலை, இப்படியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. யூஸ்ஃபுல்லாகவே எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைங்க, யார் வீட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகணும்னா நீங்கள் இந்த மாதிரி நித்திய கல்யாணி பூ கிடச்சதுன்னா ஒரு செடி வாங்கி வைங்க, நிறைய பூ வரும், வீட்லேயே பூ இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூ பறித்து நீங்கள் மாலையாக கட்டி வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படத்துக்கோ இல்லை காமாட்சி அம்மன் படத்துக்கோ நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நித்திய கல்யாணி பூவை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.